வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய உணவு முறைகளில் ஆறு சுவைகள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். இந்த ஆறு சுவைகளில் ஒன்றுதான் புளிப்பு சுவை. புளிப்பு சுவை தரும் கனிகளில் ரொம்ப முக்கியமானது எலுமிச்சை. இந்த எலுமிச்சை பல வருடங்களாக பல மருத்துவ சிகிச்சைகளுக்கு பயன்படுத்திட்டு வரும். ஸோ இந்த எலுமிச்சையை கனிகளின் மந்திரி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த எலுமிச்சை சாறு நம் நாவில் படும்போது புளிப்பாகவும் நம் உடலுக்குள் சென்றதும் அது இனிப்பாகவும் மாறும் விசேஷ குணமுடையது. ஸோ இந்த எலுமிச்சை நம் உடல் சூட்டை தணிக்கும் சிறந்த பொருளாக பயன்படுகிறது. மேலும் எலுமிச்சையில் நீர்ச்சத்து 85%, கார்போஹைட்ரேட் 11%, நார்ச்சத்து 1.7%, புரோட்டீன் 1%, ஃபேட் 1%, மினரல்ஸ் 0.3% என்ற சத்துக்கள் இதில் அடங்கியுள்ளது. மேலும் எலுமிச்சை உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றவும் உடலுக்கு ஏற்ற அளவில் பித்தநீரை சுரக்கவும் உடல் மற்றும் மன நோய்களை குணப்படுத்தவும் முகத்தில் உள்ள கரும் புள்ளிகளை போக்கவும் பயன்படுகிறது. இப்ப எலுமிச்சையை தினமும் சாப்பிடுறதால என்னென்ன நோய்கள் குணமாகும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற ஹெல்த் பத்தின டிப்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து உங்க நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். எலுமிச்சை பயன்களில் ஃபர்ஸ்ட் பிபி மற்றும் இருதய பலவீனம். எலுமிச்சை தோலை சிறு துண்டுகளாய் நறுக்கி வெதுவெதுப்பான நீரில் 12 மணி நேரம் ஊற வைத்து உணவு சாப்பிடும் ஒரு ஸ்பூன் அருந்தி வர பிபி மற்றும் இருதய பலவீனம் குறைந்து இருதய இரத்த ஓட்டம் சீராக நடைபெறும். 2. சளி தொந்தரவுக்கு ஒரு கிளாஸ் வெந்நீரில் அரை எலுமிச்சை பழத்தின் சாறு மற்றும் இனிப்புக்கு தேன் சேர்த்து குடிக்க சளி தொந்தரவிலிருந்து விடுபடலாம். 3. சிறுநீரக கற்கள் கரைய எலுமிச்சையில் அதிக வீரியமிக்க சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதால இது சிறுநீரக கற்கள் உருவாவதை தடுக்கிறது. ஸோ சிறுநீரக கற்கள் இருப்பவர்கள் ஏற்கனவே சிறுநீரக கற்கள் வந்து சரியாகி மீண்டும் சிறுநீரக கற்கள் உண்டாகுமோ என்று பயப்படுபவர்கள் தினமும் எலுமிச்சை பழச்சாற்றை காலையில் குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் கரைந்து மீண்டும் சிறுநீரக கற்கள் உண்டாகாமல் தடுக்கிறது. 4. உடல் எடை குறைய உடல் எடை குறைப்பதற்கு உடற்பயிற்சி மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை உட்கொள்வதோடு தினமும் காலையில் இளம் சூடான நீரில் சிறிது எலுமிச்சம் பழச்சாறு கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலின் வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடல் எடை வெகு சீக்கிரமாக குறையும். 5. செரிமான கோளாறு 2 எலுமிச்சையை பிழிந்து 250 ml நீரில் கலந்து சிறிதளவு உப்பு சேர்த்து குடிக்கவும். இதனால் வாயில் உமிழ்நீர் நன்கு சுரக்கும், குடலில் உள்ள வாயு நீங்கும், குடல் புழு மலத்தின் வழியாக வெளியேறும். 6. தோல் நோய்கள் 2 ஸ்பூன் எலுமிச்சை சாறு 1/2 கிளாஸ் நீரில் கலந்து சிறிதளவு நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்க தோல் நோயை குறைத்து தோல் நோய் வராமல் தடுக்கும். 7. பல்லீரு உபாதைகள் எலுமிச்சையில் உள்ள சிட்ரிக் ஆசிட் வாயில் உள்ள நுண்ணுயிர்களையும் கிருமிகளையும் அழிக்கும். இளம் சூடான நீரில் சிறிது எலுமிச்சை சாறு கலந்து தினமும் காலை மாலையில் வாய் கொப்பளித்து வர பற்கள் மற்றும் ஈறுகள் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கும். வாய் துர்நாற்றத்தை போக்கி வாய்ப்புண்ணையும் சரி செய்யும். 8. தோல் வறட்சி பனிகாலத்தில் உண்டாகும் தோல் வறட்சிக்கு எலுமிச்சை சாறை இரவில் தடவி காலையில் கழுவினால் தோல் மிருதுவாகும். 9. புற்றுநோய்களை தடுக்க எலுமிச்சையில் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் உள்ளது. இந்த சத்துக்கள் நமது இரத்தத்தில் உருவாகும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அணுக்களை உருவாகாமல் தடுத்து புற்றுநோய் ஏற்படாமல் தடுக்கிறது. 10. காலாணி எலுமிச்சையை அறுத்து ஒரு சிறு துண்டை ஆணியுள்ள இடத்தின் மீது வைத்து கட்டி இரவு முழுவதும் வைத்து மறுநாள் காலை எடுத்துவிடவும். வலி முழுமையாக குறைந்துவிடும். இதை வாரம் 2 முறை தொடர்ந்து செய்து வர காலாணி மிருதுவாகி கீழே விழும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம் வீட்டில் இருக்கும் எலுமிச்சையில் இருக்கிற மருத்துவ பயன்களை பற்றி பார்த்தோம். எப்பவுமே நம் வீட்டில் எலுமிச்சை பழத்தை வைத்து கொண்டு தினமும் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்தி கொள்வது நல்லது. பயனுள்ள இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோவை தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.